பியூட்டி, இந்த அழகு அப்படிங்கிறது மனுஷனுக்கு முகத்தில் இல்லை, அது மனசில் தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. படத்தில் அந்த மாதிரி டைலாக் வந்தது அப்படின்னா அது பயங்கரமாக கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோமா? என்ன வந்துட்டு இப்போ இந்த மூஞ்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சப்போஸ் இந்த முகம் வந்துட்டு இந்த மாதிரி மாறுது அப்படின்னு வச்சுக்குவோம். டேய் சொட்டத்தலையா நீ? ஓ, முடியை வச்சு முன்னாடி மறைச்சி வச்சுருந்தியா? சரி சரி, அந்த சொட்ட தலைக்கும் இந்த சோடா பிட்டி கண்ணாடிக்கும் செம்மையாக இருக்கடா, வேறு லெவல், பார்க்கவே செம காமெடியாக இருக்குது. அப்படி தானே ஒரு ஒரு செகண்டாவது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஒரு 10-70 பேராவது அந்த மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. உண்மையிலேயே உங்கள் மனசார உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரல அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் எதுக்காக அந்த ஒரு எண்ணம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒருத்தரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் அவங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருந்துகிட்ருக்கு உலகம் முழுக்கவே. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்ன மாதிரி லுக் வைஸ் பர்ஃபெக்டாக இல்லாத, இல்லை இந்த உலகத்தோட பார்வைக்கு அழகாக இல்லாத ஒருத்தரை இந்த உலகம் எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பல்லு எடுப்பாக இருக்கும், காது மூக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, என்ன மாதிரி முடி இல்லாமல் இருப்பாங்க, 25 வயசாகியும் தாடி மீசாக வளர்ந்துருக்காது, ரொம்ப குண்டாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ஈவன் கலர் கூட கருப்பாக இருக்கிறது கூட இங்கே ஒரு பிரச்சனை தான். அதனால தான் இன்னமும் ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம்லாம் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. சரி, அது வந்துட்டு வேறு பிரச்சனை. கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த உலகம் எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பட்டப்பேரை கொடுத்து அவங்கள தொடர்ந்து டீஸ் பண்ணி ட்ரோல் பண்ணி ஒரு 10 பேர் முன்னாடி கலாச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் இந்த உலகத்தில் அழகாக இல்லாதவன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தொடர்ந்து காலங்காலமாக நம்ம விதைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை அவங்க லைஃப்பில் ஏற்படுத்தும், இம்பேக்டை ஏற்படுத்தும், இல்லை எந்த மாதிரியான ஒரு பெயினை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக நம்ம அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளால 100% ஃபீல் பண்ண முடியும். இதை தான் வந்துட்டு இந்த புல்லியிங், பாடி ஷேமிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பீப்புளும் ஃபேஸ் பண்ணாலும் கூட இது அதிகமாக பாதிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்துட்டு இந்த விஷயம் ஒரு இந்த சொசைட்டி மேலே ஒரு வெறுப்பை சில பேருக்கு ஏற்படுத்துது. இன்னும் சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இந்த சூசைடல் தாட்ஸை வந்துட்டு கொண்டு வந்து அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. ஸோ வி நீட் டு ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ், வி நீட் டு ஸ்டாப் புல்லிங் அதர்ஸ், பாடி ஷேமிங் அதர்ஸ். அதை சொல்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, பைதவே என்னோடய பேரை நான் இன்னும் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, என்னோடய பேர் லக்ஷ்மண பெருமாள். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய தலையில் இருக்கிற முடி மொத்தத்தையும் ஷேவ் பண்ணி எடுக்க போகிறேன். அஃப்கோர்ஸ் ஒரு பொண்ணு மட்டும்தான் இந்த மாதிரி முடியை எடுத்துட்டு அழகு அப்படிங்கிறது முகத்தில் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுமா? என் பசங்களை பண்ணக்கூடாதா? டெஃபினட்டாக பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று கேளுங்க. இது என்னை பற்றின ஸ்டோரி மட்டும் இல்லை, என்ன மாதிரியே பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பேரோட ஒரு காமனான ஸ்டோரி. ஸோ எனக்கு என்னென்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு பெரிய நெத்தி. ஸோ அது ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் பெரிய பிரச்சனையாக தெரியல. பட் ஒரு 8 வயசில் எனக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, பஸ் ஸ்டாப் மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடு ஒரு பஸ்ஸு, ரைட் சைடு ஒரு பஸ்ஸும் மண்டையில் பார்க் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பசங்க ஓட்ட ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் எனக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் விதை விதைக்கப்பட்டது, நான் அழகாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட ரொம்ப வேகமாக அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த விதை வந்துட்டு முளைச்சி ஒரு மரமாகி எனக்குள்ளே வந்துட்டு வேர் போட்டுருச்சு. காரணம் என்னென்னா, வருஷங்கள் நகர நகர என்னை வந்துட்டு கிண்டல் பண்ணவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. த வே ஆஃப் ட்ரோலிங் இட் வாஸ் கெட்டிங் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருந்தது. அதனால எனக்குள்ளே ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, நம்ம அழகாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். ஸோ நமக்கு அழகாக இல்லாத, நம்மளை அழகாக காட்டாத ஒரு விஷயம்னா இந்த பெரிய நெத்தி. ஸோ இதை நம்ம சரி பண்ணால் என்ன பண்ணணும், முடிய வந்துட்டு முன்னாடி இழுத்து விடணும்னு சொல்லி முன்னாடி இழுத்து விட ஆரம்பிச்சு கடைசியில் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருங்க. இது வந்துட்டு ஒரு ஃபேக் ஃபேஸ், அதை தான் நான் இந்த உலகத்துக்கு இன்றைக்கி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். காரணம், சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு. சரி, நான் வந்துட்டு முடியை முன்னாடி இழுத்து விட ஆரம்பித்தோன்னே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்னமும் மோசமாக தான் ஆச்சு. பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி உட்காந்துட்டு இதை வந்துட்டு ஊதி களைச்சி விட்றது, இல்லை வந்துட்டு பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்க அதை பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறது. நிறைய விஷயங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல கான்செப்டே இல்லை அப்படின்னா என்ன தான் அந்த இடத்துல கான்செப்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஸ்கூல் லைஃப்பில் ரொம்ப கெத்தாக அந்த மாதிரிலாம் இல்லை. பட் அது எனக்கு எந்த அளவுக்கு பெயினை கொடுத்தது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஒருத்தர் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா சின்ன பையனாக அதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து என்ன கலாய்ச்சாங்க அப்படின்னா, என்னன்னே நான் கலாய்ச்சிக்குவேன், நான் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து சிரிச்சுக்குவேன். ஏன்னா அது வந்துட்டு பழகி போச்சு, அதோட ஒரு மெச்சூரிட்டியும் வந்துருச்சு. ஆனால் சின்ன வயசில் அது இல்லை பார்த்தீங்களா. நிறைய நாள் தனியாக உட்காந்து அழுதுருக்கேன், அம்மா கிட்டே போய் சண்டை போட்டிருக்கேன், ஏம்மா என்ன வந்துட்டு இப்படி பெற்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஐ ஹவ் பீன் த்ரூ அ லாட். அதை வந்துட்டு யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா,
அந்த மரம் அந்த வேர் சொன்னேன் இல்லையா, அந்த வேர் வந்துட்டு நாட்கள் ஆக ஆக ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்குள்ளே விரிவடைஞ்சிட்டே போச்சு. 27 வயசில் நான் அந்த மரத்தை வந்துட்டு பிடுங்கி எறியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அதை வந்துட்டு பண்ண முடியல. அந்த காம்ப்ளெக்சிட்டியை என்னால் இன்னமும் ஓவர் கம் பண்ணி வர முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏன் அதை வந்துட்டு பிடுங்கி எறியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெயிலுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். மற்றவன் என்னை வந்துட்டு இப்படி கலாச்சிட்டான், என்னை பற்றி இப்படி பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு நான் ஒரு நல்ல முகத்தை வந்துட்டு காட்டணும், அழகான ஒரு முகத்தை காட்டணும், இந்த உலகத்தை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், இப்படி இருந்தால் தான் என்னை வந்துட்டு பொண்ணுங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த நிலைமையில் நின்றுருக்கேன். இந்த முகத்தை நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு 24 மணி நேரம் இதை பற்றியே நினச்சிக்கிட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னோடய லைஃப்பில் நான் அதிகமாக கவலைப்பட்டது இதை பற்றியாக தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து நான் வெளியே வந்து ஒரு ஃப்ரீ மேனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு சில்லியாக இருக்கலாம், ஏண்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கூட நிறைய நாள் தோணியிருக்கு. லை இந்த உலகத்தில் வந்துட்டு கை கால் இல்லாமல் பிறந்து வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது மண்டையில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மசர் இல்லைன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறேடா அப்படின்லாம் நிறைய நாள் எனக்கு நான் சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் கூட இன்னமும் அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கத்தை என்னால் கடந்து வரவே முடியலை. கொஞ்சம் நீங்களே வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் நீங்கள் என்னோடய இடத்துல இருக்கீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு 30-40 தடவை இதை பற்றியே திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ளே இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே உங்களுக்குள்ள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அதை தூக்கி போட்டு உங்களால் நகர்ந்துட முடியுமா? பட் நான் நிறைய தடவை இதை ட்ரை பண்ணாலும் கூட, இதை தூக்கி எறிய ட்ரை பண்ணாலும் கூட தோத்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் இன்றைக்கி இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் டே. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறேன். என்ன மாதிரியே வெளியே வந்துட்டு லட்சக்கணக்கான பேர், அட்லீஸ்ட் 1000 கணக்கான பேர் அது இருப்பாங்க. என்னை வந்துட்டு அவங்க அப்படி கிண்டல் பண்ணிட்டாங்க, ஸோ நான் அழகாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபீரியரான ஃபீலோட நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கிளிஷேவாக சொல்லணும் அப்படின்னா இந்த முகம் அப்படிங்கிறது ஒருத்தரோட அழகாக டிசைட் பண்ணுற விஷயம் கிடையாது. முகம் மட்டும் இல்லை, நீங்கள் ஆணாக இருங்க, பெண்ணாக இருங்க, திருநங்கையாக இருங்க, யாராக இருந்தாலும் உங்களோட முகம் மட்டும் இல்லை, உங்களோட உடம்பில் இருக்கிற எந்த ஒரு அங்கமும் வந்துட்டு உங்களோட அழகை தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு எலும்பாலையும் சதையாலையும் இரத்தத்தலையுமான ஒரு உருவம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த தோல் அப்படின்ற ஒரு போர்வையை போத்திருக்காங்க. இது கருப்பா, செவப்பா, மாநிறமா, இட் டசன்ட் மேட்டர். வாட் மேட்டர்ஸ் இஸ் நீங்கள் மனசளவில் யார் அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷனை மனுஷனை மதிக்க தெரியுதா? உங்களை விட அழகானவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இதை சொன்னது நான் இல்லை, நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு லெஜண்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் சொல்லியிருக்காரு, அழகு அப்படிங்கிறது முகத்தில் இல்லை மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை உங்களுக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் வெளி தோற்றத்தில் வந்துட்டு ரொம்ப அழகானவங்களாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை மரியாதையாக நடத்த தெரியலையா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு குப்பைக்கு சமானம். ரெண்டாவது, உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிக்கோங்களேன், இந்த உலகத்திலே நான் வந்து ரொம்ப அழகானவன். ஏன் இன்னொருத்தர் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த உலகத்தில் யார்ப்பா ரொம்ப அழகு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் தான் அழகு அப்படின்னு சொல்லி பாருங்க. அது கொடுக்குற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அது கொடுக்குற அந்த ஒரு ஃபீல், அது வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னை வந்துட்டு அவன் அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே போய் தான் சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே நம்மக்கிட்ட அதிகமாக உண்மை பேசுகிற ஒரே ஒரு ஜீவன் நம்மளோட அம்மா. நேராக உங்கள் அம்மா கிட்டே போங்க, உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா நான் அழகாக இருக்கணா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதை தான் வந்துட்டு இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. ரெண்டாவது, மற்றவங்களை வந்துட்டு ட்ரோல் பண்ணி பேசுகிறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், தேங்க்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். பட் அதுக்காக நீங்கள் மற்றவங்கள மட்டம் தட்டி பேசணும் அப்படிங்கிற, அதாவது அவங்களை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதுக்கான ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது. நாட் ஓன்லி திஸ், இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, லைஃப்பில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையோ இல்லை வந்துட்டு உங்களை மாதிரி இல்லாத ஒருத்தரையோ பார்த்து இலக்காரமாக ஏளனமாக சிரிக்காதீங்க. பிகாஸ் இங்கே எல்லாமே மேட்ரு ஆஃப் டைம். இன்றைக்கி நீங்கள் அழகு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களோட இந்த முக அழகாக இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட இருக்கிற காசு பணம் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே மேட்ரு ஆஃப் டைம். காலம் எல்லாத்தையும் மாற்றும். யாரை இன்றைக்கி நீங்கள் கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களோட நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிராது. என்னை யாரெல்லாம் அன்றைக்கி வந்துட்டு வழுக்க தலையோ சொட்ட தலையோ அரமண்டையாக கிளார் அடிக்குது அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்களோ இன்றைக்கி பாதி பேருக்கு மண்டையில் முடியல. தட் இஸ் லைஃப். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க. அடுத்தது பேரண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறது குழந்தைங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் எப்படி வருது? பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குழந்தையை நம்ம வந்துட்டு கலாய்க்கணும், கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற சினிமா. ஸோ அந்த ஒரு கல்ச்சர், காமெடி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஒருத்தர் உருவ கேலி பண்ணுறது, கெத்து அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை பசங்க மனசில் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, பேரண்ட்ஸான நாம
ஸோ நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைங்க முன்னாடி மற்றவங்கள அசிங்கமாக பேசும்போது கேவலமாக பேசும்போது அந்த விஷயங்களையெல்லாம் அவங்க கவனிச்சிட்டே இருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம நம்மளை மாற்றிக்கணும், அடுத்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவன் லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எந்த ஒரு நிலைமையிலையும் ஒருத்தனை டிஸ்கிரிமினேட் பண்ணவே பண்ணாத, பேஸ்ட் ஆன் எனி திங், அவன் என்ன ஜாதி என்ன மதம் எப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு என்ன கலரில் இருக்கான் எதை வச்சும் ஒருத்தனை டிஸ்கிரிமினேட் பண்ணாத, மனுஷனை மனுஷனாக மதித்து பழகுன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். தேர் லைஃப் வில் பி டெஃபினெட்லி பியூட்டிஃபுல். ஏன்னா இந்த சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது 100% குழந்தைங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அந்த இடத்துல போயிட்டு நம்ம குழந்தை இன்னொரு குழந்தையோட சந்தோஷத்தை பறிக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயங்க. நம்ம அந்த தப்பை செய்ய வேணாம் இனிமேலும். ஸோ குழந்தைங்களுக்கு ஓப்பனாக சொல்லிக் கொடுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலி நான் வந்துட்டு என்னோடய தலையை ஷேவ் பண்ணி எடுக்க போகிறேன். என் தலையில் முடி இருந்தாலும் முடி இல்லைனாலும் யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் அழகு தான். ஸோ நான் மட்டும் இல்லை, நீங்களும் அழகு தான். உங்களோட லைஃப்பில் உங்களோட ஓன் லைஃப்பில் நீங்கள் தான் அழகு. ஸோ இப்போ வந்துட்டு நான் வெளியே போய் என்னோடய தலையை ஷேவ் பண்ணி எடுக்க போகிறேன். அஃப்கோர்ஸ் இந்த சட்டையை போட்டுட்டு இந்த ரூமில் உட்காந்துட்டு ஷேவ் பண்ணோம் அப்படின்னா விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். அதனால் நான் இப்போ வெளியே போகிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதோட இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. அண்ட் நான் திரும்பவும் சொல்கிறேன், அழகு அப்படிங்கிறது ஒருத்தரோட முகத்தில் இல்லை, அது மனசில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸ்ப்ரெட் லவ், லவ் யூ ஆல், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ, பை பை. இன்ஃபேக்ட் இது வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு குறைபாடெலாம் ஒன்றும் கிடையாது. பட் என்னை 10-12 வருஷம் வச்சு செஞ்சாங்க இல்லையா, அவங்களாம் அப்படி கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா மேபி நான் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய கவலைப்பட்டிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. நான் எவ்வளவோ பரவாயில்ல, என்னை விட இந்த பிரச்சனையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வி நீட் டு ஸ்டாப் திஸ், வி நீட் டு ஸ்டாப் புல்லியிங் அண்ட் பாடி ஷேமிங் அதர்ஸ். ஸோ வி ஆர் ஆல் யூனிக், அது மொதல் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பியூட்டிஃபுல் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் முடிவு பண்ணிட்டோம், முடிச்சிடும். ஓகேவா?